ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு சுண்டல் ஸ்நாக்ஸ். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வேக வச்சு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கிறேன். அரிசி மாவு இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம். இந்த கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்கறது. 2 டேபிள்ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி, அதோட முட்டையும் சேர்த்து செய்கிறோம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். 2 பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சேன். சுண்டல் நல்லா ஊறிடுச்சு, ஃப்ரை பண்ணிக்கலாம். சுண்டல் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்ச சுண்டலை போட்டுக்கிறேன். இது ரொம்பவும் ஃப்ரை பண்ண தேவையில்லை, நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த முட்டை மட்டும்தான் வேகணும், அதுவும் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ரொம்பவும் ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட்டே மாறிடும். இந்த ஸ்நாக்ஸ் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சுண்டலில் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணுற பொருளுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடுறேன். மீதி இருக்கிற சுண்டலையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருப்பு சுண்டலை இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. அவ்வளோதான் நம்மளோட கருப்பு சுண்டல் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள்.